என்னுடைய பகத்சிங்கும் இந்திய அரசியலும் என்னும் நூல் வெளியாயிற்று. அந்த நூலில் நான் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தது காந்தியாரை தான் என்பதை இப்போது நினைவு கூறுகின்றேன். அண்ணன் பீட்டர் அவர்கள்தான் சொல்லுவார், காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அல்லது நம்மை அறியாமல் மாற வேண்டிய கட்டாயமும் வந்திருக்கிறது. 87 இங்கே நான் பேசுகிற போது பீட்டர் அவர்களும் நானும் ஒரே மேடையில் சந்திப்போம் என்று ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டேன். என்னாயிற்றென்றால், காந்தியாரை கடுமையாக விமர்சனம் செய்த நான் பொதுச் செயலாளராக இருக்கிற எங்கள் பேரவையின் சார்பில் காந்தியாரின் நினைவு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. காந்தி மக்கள் கழகம் என்று வைத்திருந்தவர்கள் முதலாளிகள் கோபித்துக் கொள்வார்களோ என்று பயந்து காந்தியார் பெயரையே எடுத்துவிட்டார்கள். 2 மாற்றத்தையும் பாருங்கள். நாம் காந்தியாரை பாராட்டத் தொடங்கியிருக்கிறோம். காந்திய மக்கள் இயக்கம் வைத்திருந்தவர்கள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, காந்திய மக்கள் இயக்கத்தின் பெயரை கோட்ஸே மக்கள் இயக்கம் என்று மாற்றாமல் குறைந்தது காமராஜர் மக்கள் இயக்கம் என்றாவது மாற்றியிருக்கிறார். அவர்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது, உங்கள் நண்பர்களுக்கு காந்தியாரை மட்டுமல்ல காமராஜரையும் பிடிக்காது. காந்தியாரை 48 கொன்றார்கள், காமராஜரை 66 கொல்ல முயன்றார்கள். காந்தியார் இறந்து போனார், காமராஜர் தப்பிவிட்டார். எனவே இந்த அரங்கம் என்பது காந்தியாரை நினைவு கூறுவதற்காக மட்டும் இல்லை. நான் இன்றைக்கு காலையிலே 1 நிமிட செய்தியிலே ஒன்றை அனுப்பியிருந்தேன். ராவணனிடம் இருக்கிறவரை சீதை பாதுகாப்பாகத்தான் இருந்தார். ராமனிடம் வந்த பிறகுதான் தீக்குடிக்க நேர்ந்தது. ராமனிடம் வந்த பிறகுதான் காட்டுக்கு செல்லவும் நேர்ந்தது. ஆங்கிலேயர்கள் இருக்கும் வரை காந்தியார் பத்திரமாகத்தான் இருந்தார். விடுதலை பெற்ற ஓராண்டுக்குள் காந்தியாரை நாம் இழந்து விட்டோம், இல்லை கொன்று விட்டோம். இப்போதும் நம்முடைய சிங்கராயர் சொன்னது போல, வடநாட்டில் புத்தகங்களில் காந்தியார் 1948 ஜனவரி 30 காந்தியார் இறந்து விட்டார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஏதோ மாரடைப்பு வந்து இறந்து போனது போல. காந்தியார் கொல்லப்பட்டார் என்கிற உண்மையை நேரடியாக சொல்வதுதான் என் நேர்மை. எனவே அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருந்தோம், சில செய்திகளை மட்டும். ஏனென்றால் நம்முடைய விருந்தினர்களுக்காக அரங்கம் அவை இது. பேரவையின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் தலைமை என்கிற அந்த அடிப்படையில் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள்ளாக மட்டும் என் உரை அமையும். குறிப்பாக 2-3 செய்திகளை நினைவு கூற வேண்டும் என்று கருதுகிறேன். காந்தியார் இறந்த போது இந்தியா எப்படி இருந்தது, தமிழ்நாடு எப்படி இருந்தது? தமிழ்நாடு அப்படி இருந்ததற்கு யார் காரணம்? இங்கே பேசுகிற நேரத்தில் நண்பர் சொன்னார், நீ மற்றவனெல்லாம் கொல்லப்படுகிற போது யார் என்று கொண்டவனை அவனுடைய சாதி மத அடையாளத்தை காட்டி சொன்னாய் இல்லையா, ஏன் காந்தியாரை கொண்டவனை நீ சொல்லவில்லை என்றார். அது மட்டுமல்ல, பெரியார் அடுத்த நாளே ஒரு சிறு செய்தியை எழுதியிருக்கிறார். பிறகு பிப்ரவரி 7 மிக நீளமான கட்டுரை எழுதியிருக்கிறார். 3 செய்திகள் மட்டும்தான், காந்தியாரை பற்றி, காந்தியாரின் மரணம், அதாவது காந்தியார் மரணத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தன, எப்படி நடந்தது, அதனுடைய பின்னணி என்ன, அந்த சதித்திட்டம் என்ன என்பது பற்றியெல்லாம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன. தோழர் அருணன் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற நம்முடைய வழக்கறிஞர் குமாரவேல் அவர்கள் அது பற்றிய பல ஆவணங்களை தருகிறார். நான் அவற்றையெல்லாம் தாண்டி காந்தியார் இறந்து போய்விட்டார். 3 உரைகளை குறிப்பிட வேண்டும். 1, வானொலியில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை. 2, பிப்ரவரி 7 இறந்து போய் 7வது நாள் பெரியார் எழுதியிருக்கிற நீண்ட கட்டுரை, மிக முக்கியமான கட்டுரை. 3, காந்தியாரின் படுகொலை பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்கிற விதம், கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கிறது. இந்த 3 பார்த்தால் நாம் எப்படி நடந்து கொண்டோம், அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கான மாற்றம் நமக்கு தெரியும். பெரியார் மிக தெளிவாக எழுதுகிறார், கொன்றவன் யார் என்பதை கூட அவர்கள் சொல்லாமல், நாங்களும் அதை சொல்லவில்லை, அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்க விரும்பவில்லை. ஆனால் சுதேசமித்திரன் பத்திரிகை, கூடுதலாக இந்து பத்திரிகை, 2 சேர்ந்து, இந்து பின்னால் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சுதேசமித்திரன் இந்து என்கிற 2 பத்திரிகைகளில் சுதேசமித்திரன் குறிப்பாக என்ன எழுதுகிறது என்றால், கருப்புச்சட்டைக்காரர்கள் கலாட்டா என்று எழுதுகிறது.
கவனிக்க வேண்டும். எந்த ஒரு கலவரமும் நடைபெறவே இல்லை. கருப்பு சட்டைக்காரர்கள் கலாட்டா என்று எழுதுகிறீர்களே, பெரியார் கேட்கிறார், எந்த ஒரு இடத்திலாவது கருப்பு சட்டை போட்டவர்கள் உங்கள் வீடுகளை தாக்கியிருக்கிறார்களா? உங்கள் சாதியை சார்ந்தவர்களை எங்காவது தாக்கியிருக்கிறார்களா? காட்ட முடியுமா என்று பெரியார் கேட்கிறார். அது மட்டுமல்ல, நான் பல கூட்டங்களில் சொல்லுவது போல 17 நாள்களுக்கு பிறகு சன்னாநல்லூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரியார் மிக கோபமாக பேசிய தோழர்களை எல்லாம் அடக்கி, கோட்சே என்கிற தனி மனிதனை கொண்டு விடுவதால் எல்லாம் சரியாகிவிடுமா? அப்படியானால் கோட்சே துப்பாக்கியால் சுட்டானே, அந்த துப்பாக்கியை துண்டு துண்டாக வெட்டி விடலாமா? துப்பாக்கி வெறும் கருவிதானே என்று கேட்பீர்கள். கோட்சேயும் வெறும் கருவிதான். காந்தியாரை கொன்றது மதவெறி. மதவெறியை ஒழிக்கிற நாள் தான் காந்தியை நினைவுகூறுகிற நாள் என்று பெரியார் சொல்லுகிறார். அதனுடைய மூலமும் வேரும் எங்கே இருக்கிறது என்று தேடுகிறார். அப்போது சொல்லுகிற போது பெரியார் எழுதுகிறார், நீங்கள் யார் பின்னணியில் இருந்தார்கள் என்பதை மறைப்பது மட்டுமல்ல, யாருக்கு தொடர்பில்லையோ அவர்களை எதிரிகளாக காட்டுகிறீர்கள். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், நீங்கள் எங்களையே எதிரிகளாக காட்டுகிறீர்கள். அந்த 2 பத்திரிகைகளை பற்றியும் 2 சொற்களை பெரியார் பயன்படுத்துகிறார். இந்த 2 விஷ ஊற்றுகளும் என்கிறார். அது விஷ ஊற்று. இந்த 2 விஷ ஊற்றுகளும் நமக்கு எதிராக சுரந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன தீர்வு? அதுதான் பெரியார் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி. ஏதோ முசல்மான்கள் கொண்டு விட்டது போல ஒரு தோற்றத்தை ஒரு பக்கத்தில் உருவாக்குகிறார்கள். இதை புதுமைப்பித்தனும் எழுதியிருக்கிறார். அதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். புதுமைப்பித்தன் அப்போது மும்பையில் இருக்கிறார். தன் மனைவி கமலாவுக்கு எழுதிய கடிதத்திலே புதுமைப்பித்தன் எழுதுகிறார், இன்றைக்கு காந்தியார் இறந்து போய்விட்டார் என்று வானொலியிலே தகவல் வந்தது. இந்த பகுதியிலே இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களின் கடைகளெல்லாம் நொறுக்கப்படுகின்றன. யார் கொன்றார்கள் என்று தெரியவில்லை. எப்படியும் நிலைமை சரியாகிவிடும், நீ பயப்பட வேண்டாம் என்று எழுதுகிறார். அதுதான் மும்பையில் அடுத்த நாள் நடந்த உடனடி நிகழ்வு. எனவே பெரியார் சொல்லுகிறார், இது யார் ஒருவரையோ அல்லது அவர் சார்ந்திருக்கிற சாதியையோ அடித்து வீழ்த்துவதால் இது சரியாகிவிடாது. என்ன செய்ய வேண்டுமென்றால், வருணாசிரம தர்மம் இருக்கிற வரை இதெல்லாம் நடக்கும். வருணாசிரமத்தை ஒழிப்பது என்பதுதான் நம்முடைய வேலை. அதை செய்து எல்லோரும் சமம் என்று வந்தால் இப்படி துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அலைய மாட்டார்கள். பெரியார் எழுதுகிறார், வருணாசிரமத்தினால்தான். இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார், கருப்பு சட்டைக்காரர்கள் காந்தியாருக்கு எதிரிகள் என்கிறார்கள். உண்மைதான். எதனால் எதிரிகளாக இருந்தோம் என்றால், பல கருத்துகளில் காந்தியார் கருத்தோடு எங்களுக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. ஆனால் வர்ணாசிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தீண்டாமையை எதிர்த்தாலும் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டார். அது தர்மமே இல்லை. வர்ணாசிரமத்தை ஏற்ற காந்தியாரைத்தான் நாங்கள் எதிர்த்தோம். ஒரு கட்டத்தில் காந்தியாரினுடைய போக்கிலேயும் வேறுபாடு வந்தது. அப்போது வருகிற போது நான் எழுதினேன். ஏறத்தாழ 1.5 மாதத்துக்கு முன்னால் தான் எழுதினேன். பெரியார் சொல்லுகிறார், 47 டிசம்பரிலே பெரியார் எழுதியிருக்கிறார், காந்தியாரின் போக்கில் சில மாற்றங்கள் தென்படுகின்றன. வருணாசிரமத்துக்கு எதிராக கூட அவர் கருத்துக்களை சொல்லுகிறார். இனிமேல் இந்த பார்ப்பனர்கள் அவரை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று எழுதினார். எழுதி 1.5 மாதத்துக்குள்ளாக காந்தியார் கொல்லப்பட்டு விட்டார் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். எனவே அடிப்படையாக இதற்கான மூல காரணம் எங்கே இருக்கிறது என்று ஆராய்ந்து எழுதிய பெரியார் மிக கவனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றியிருக்கிற அந்த உரை இப்போது சமூக வலைத்தளங்களில் 11 பக்கங்களில் அந்த உரை வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். 11 பக்கங்கள் அண்ணாவுக்கு இருக்கிற கண்ணியம். முதல் 10 பக்கங்களில் கொன்றவனை பற்றி பேசவே இல்லை. காந்தியாரை பற்றி மட்டுமே பேசுகிறார். கடைசியாக முடிக்கிற போது மத வெறியினால் அவர் பலியாகி இருக்கிறார். காந்தியார் காலம் முழுவதும் அன்பை விதைத்தார். அன்பை பரப்புவோம். அது ஒன்றுதான் காந்தியாருக்கு நாம் செய்கிற நினைவஞ்சலாக இருக்கும். யார் ஒருவரும் எந்த காரணம் கொண்டும் வெகுண்டு எழுவது காந்தியாரின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது என்று அன்றைக்கு அண்ணா பேசுகிறார். அம்பேத்கர் தான் கொஞ்சம் கடுமையாக சொல்லுகிறார், தீமையிலும் சில நன்மைகள் உண்டு, காந்தியார் கொல்லப்பட்டதிலும் சில நன்மைகள் இருக்கின்றன என்று எழுதியவர் அம்பேத்கர் தான். இறந்ததற்கு பிறகும் அந்த நிலையிலிருந்து அப்படியே தான் அவர் சொல்லுகிறார். அதற்கு பைபிளிலிருந்து ஒரு மேற்கோடையும் காட்டுகிறார். அந்த தீமைகள் சிலவற்றிலிருந்து சில நன்மைகள் விளையும். என்ன நன்மை என்பதை சொல்லுகிறார். அது ஒரு ஆழமான சமூகம் சார்ந்த கருத்து. இந்த சூப்பர்மேன் என்கிற அந்த கற்பிதத்திலிருந்து இனி மக்கள் விடுபடுவார்கள்.
1948 எப்படி இருந்தது என்றால், காந்தியார் வைத்ததுதான் சட்டம். காந்தியார் சொல்வதை தாண்டி அமைச்சரவை கூட எதுவும் செய்ய முடியாது. அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மாமனிதர், ஒரு சூப்பர் மேன் என்கிற எண்ணம் மக்களிடத்தில் இருந்தது. அதிலிருந்து இனி மக்கள் விடுபடுவார்கள், தாங்கள் சொந்தமாக சிந்திப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று காந்தியார் இறந்தபோது எழுதிய துணிச்சல் அம்பேத்கருக்கு இருந்தது. நாம் என்ன எண்ணி பார்க்க வேண்டுமென்றால், பொதுவாகவே நம்மிடத்தில் ஒரு குணம் உண்டு, எல்லாவற்றையும் தலைவர் பார்த்துக் கொள்வார் என்பது. அதற்கு அடிப்படையாக முந்தியது எது என்றால், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். அது வாழ்வில் ரொம்பவும் சௌரியமானது. பிரச்சனைகளை நீ பார்த்துக் கொள்வதென்றால் தான் கடினம். மேலே இருந்து ஒருவர் பார்த்துக் கொள்வார் என்றால் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு உரையாடல் வரும். அப்படி மேலே இருக்கிறவன் பார்த்துக் கொள்வான் என்றால் எளிதாக ஆகிவிடுகிறது. நாமே பார்க்க வேண்டும் என்பது கடினமாக இருக்கிறது. அதை அம்பேத்கர் எழுதுகிறார், ஒவ்வொருவரும் தங்கள் வேலையை தங்கள் தோளில் தாங்கள் சுமக்க வேண்டும். வேறு யாராவது பார்த்துக் கொள்வார்கள். தலைவர் என்பவர் யார்? சமமானவர்களின் வரிசையில் முதலில் நிற்பவன். அவ்வளவுதான். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் அமாங் தி ஈக்குவல்ஸ் என்று சொல்லுவார். எப்போதும் தலைவன் என்பவன், அவனுக்கு தலைமை பாத்திரம் என்று ஒன்று இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தலைமை பாத்திரம் என்பது எல்லாவற்றுக்குமான தீர்வு தருகிற ஒரு கடவுளை போன்றது அல்ல. இந்த கடவுள் வழிபாட்டிலிருந்து தான் தலைமை வழிபாடு வந்து சேருகிறது. நம் நாட்டில் தலைமை வழிபாடு மிக ஆழமாக இருப்பதற்கு காரணம், கடவுள் வழிபாட்டில் ஊறி போன ஒரு சமூகம் தனக்கான எல்லா பிரச்சனைகளையும் ஒருவன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும். அப்படி நினைக்கிறவர்கள் எதற்காக அப்படி நினைக்கிறார்கள் என்றால், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் அல்லது தலைவர் பார்த்துக் கொள்வார் என்றால் தான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான். தான் முன்வந்து எந்த போராட்டத்திலும் எதிலும் கலந்து கொள்ள வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் மேலே இருக்கிறவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பது. அந்த மனநிலை இனி ஒடிந்து போகும் என்று வெளிப்படையாக அம்பேத்கர் எழுதுகிறார். ஏனென்றால் காந்தியார் இருந்த அந்த காலகட்டம் 100க்கு 100 அவர் சொன்னதையே நம்புகிற ஒரு சமூகமாக இருந்தது. அதிலிருந்து இன்றைக்கு இந்த மக்கள் விடுபட்டிருக்கிறார்கள் என்பது, காந்தியாரின் கொலை என்பது தீமையானதுதான், அந்த தீமையிலிருந்தும் கிடைத்திருக்கிற ஒரு நன்மை என்று எழுதுகிறார். நீங்கள் கவனிக்க வேண்டும், பெரியார், அண்ணா, அம்பேத்கர் மூன்று பேரும் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி, யார் கொன்றான் என்பதை வைத்து மற்றவர்களை தூண்டி விடுவதாக அல்லாமல் அதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதனை எதிர்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கும் என்ன அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? சுதேச மித்திரன் காலத்தை விடுங்கள், இப்போதும் வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வடநாட்டில் இருக்கிற பிராமணன் எல்லாம் ரவுடியாக இருக்கிறான், நீ இப்படி பயந்து கொண்டிருக்கிறாயே, தூண்டி விடுகிற அந்த செயல்தான் இப்போதும் நடக்கிறது. மற்ற சாதிகளிலெல்லாம் ஆணவ கொலை செய்கிறார்கள், என்ன பொருள்? நீ ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்பதுதான் அதனுடைய கேள்வி. மற்ற சமூகமெல்லாம் ஆணவ கொலை செய்கிறது, வடநாட்டில் இருக்கிறவன் ரவுடியாக இருக்கிறான். வாஞ்சிநாதனும் ஒரு பிராமணன் தான் நண்பர்களே, கோட்சேயும் ஒரு பிராமணன் தான், சொல்ல வேண்டிய கட்டாயம். பார்ப்பனன் தான் கோட்சேயும் என்பதை எங்களை சொல்ல வைக்கிறவர்கள் நீங்கள் தான். வாஞ்சிநாதனும் பிராமணன் தான் என்று யாரை மிரட்டுகிறீர்கள்? எதற்காக மிரட்டுகிறீர்கள்? எனவே எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அமைதியான காலத்திலும் கலவரத்தை தூண்டுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கலவரமான காலத்திலும் அமைதியை அன்பை விதைத்தவர்களாக இந்த பக்கத்தில் இருந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த கூடுதல் பெருந்தன்மைதான் நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டதோ என்கிற எண்ணமும் வருகிறது. காந்தியாரிடத்திலிருந்து பல இடங்களில் இன்னமும் வேறுபட்டு நிற்கலாம். இன்றைக்கு காலையிலே கூட அவன் மதவெறியால் அவர் கொல்லப்பட்டார், அவர் மதவெறியால் இரட்டை வாக்குரிமை அரைக்கம்பத்தில் பறக்கிறது என்று தலித் முரசு வெளியிட்டிருக்கிற செய்தியை இன்று காலையிலே படித்தேன். இரட்டை வாக்குரிமையை நாம் இழந்ததற்கு காந்தியாரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் எப்போதும் ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு வந்த பிறகு பெரிய கோட்டை எதிர்த்து போராட வேண்டும். காந்தியாரை எதிர்த்து நாம் நம்முடைய பகை இலக்கு எது, நம் எதிரி யார் என்பதை தெளிவாக தீர்மானிக்கவில்லை என்றால் எவ்வளவு உடைத்தாலும், எவ்வளவு வேலை செய்தாலும், எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் பயனில்லை. நம்முடைய நேர் இலக்கு எது, நம் பகை இலக்கு எது என்கிற இரண்டையும் நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய நேர் இலக்கு சமத்துவம், நம்முடைய பகை இலக்கு மதவெறி. சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து போராடுவோம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.